தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சும்பலை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவோட ராட்சசன் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து சொன்னாலே அது தல அஜித்தும் தளபதி விஜய் அப்படின்னு வந்து சொன்னா தான் பொருத்தமாக வந்திருக்கும் ஏன்னா அதுதான் நிதர்சனமான வந்து உண்மை இன்றைக்கி இவங்களை நம்ம எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் ஒரு காலகட்டத்தில் பல தோல்விகள் பல விமர்சனங்கள் பல கிண்டல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ரசிகர்கள் மனசில் சுமாசனம் போட்டு உட்காந்துருக்கார் இன்னும் சொல்லப்போனால் தலை அஜித்து ஒரு முறை வந்து ஊட்டியில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஒரு ஷூட்டிங்கு அங்கே நடந்துகிட்டு இருந்தது தல அஜித்தை பார்க்குறதுக்கு கூட்டம் அவ்வளோவா வந்து இல்லையா ஆனால் ரஜினிகாந்தை பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த கூட்டம் எல்லாமே அங்கே திரண்டு போய் வந்து நின்றிருந்தார் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் விஜய் எல்லாமே வந்து கொஞ்சம் வாய்ஸ் அவுடால் ஜாஸ்தியாக வந்திருக்கும் அப்போ தல அஜித் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தை ஒரு நாள் எனக்கு வந்து திருப்பி காட்டலை என் பேர் அஜித் இல்லை அப்படின்னு அவரே வந்து பார்த்தோன்னா சொன்னதாக சில செய்திகள்லாம் வந்தது ஆனால் அந்த மனுஷன் எல்லாருமே திமிரில் வந்து சொன்னாங்கன்னு நினச்சோம் ஆனால் அவர் மேலே வந்திருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் அந்த மனுஷனுக்கு இருந்ததுனால அவர் சொன்னதையும் இப்போ நிறைவேற்றினார் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு இன்னும் வந்து அடுத்த லெவல் எங்கே போவார் அப்படின்னு அது தெரியல இது ஒரு பக்கம் வந்து இருக்க ஆரம்ப காலகட்டத்தில் பொதுவாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ தலா அஜித் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார் தளபதிக்கு வந்து அவங்க அப்பா இருந்தார் கை கொடுத்தாரு அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஆனால் என்ன தான் வந்து அப்பா இயக்குனராக வந்து இருந்தாலும் இப்போ நிறையா பசங்களோட அப்பா இயக்குனராக இருக்காங்க ப்ரொடியூசராக இருக்காங்க பெரிய கதாநாயகனாக இருக்காங்க ஆனால் எல்லாருமே ஜெயிக்கிறாங்களான்னு வந்து பார்த்தா அது கேள்விக்குறி தான் ஆனா தளபதி விஜய் வந்து அந்த ஒரு சில படங்களில் வந்து அவர் சரிக்கு விழுந்தாலும் அதுக்கப்புறம் விடாமுயற்சி தன்னுடைய தன்னம்பிக்கை தன்னுடைய உழைப்பு அது எல்லாத்தையும் வந்து போட்டு தான் கிட்டத்தட்ட அடுத்த சூப்பர் ஸ்டார் ரசிகர்களால் வந்து பேசப்படுறாங்க இது ஒரு பக்கம் வந்து இருக்க ஆரம்ப காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் ஆரம்பம் இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார்னாலே அது அந்த ஒரு தான் வந்து சொல்ல முடியும் அந்த இடத்துக்கு அஜித் வருவாரா விஜய் வருவாரா அப்படின்னு வந்து போட்டி ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் நாங்கள் நாங்களாகவே வந்து இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு ரசிகர்கள் மனசில் அதே ஒரு தெளிவான பதிலை வந்து சொல்லி ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் தங்களுக்கே உண்டான வந்து பாணியில் வந்து இருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து இருக்க இளைய தளபதி விஜய் சமீபத்தில் நடித்த பிகில் படம் ஒரு சில விமர்சனங்களுக்கு வந்து ஆளாக்கப்பட்டது அது யார்னால் அட்லீனால் இந்த படத்தை எங்கேருந்து காப்பி அடித்தாப்புல அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஆனது ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் மத்தியில் அந்த படம் ரொம்ப வரவேற்புறது பல கலவையான விமர்சனங்கள் எல்லாமே வந்தது காதல் மன்னன் அப்படின்னு தலை அஜித்தை வந்து சொன்னாலும் நாளுக்கு நாள் வந்து பெண்களுடைய அந்த ரசிகைகளோட கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது தளபதி விஜய்க்கு தான் ஜாஸ்தி ஆகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் அந்த மனுஷனை அடிச்சுக்கவே முடியாது அந்த சீன்லாம் வந்து பார்க்குறப்ப நமக்கு இப்படி ஒரு கூட பிறந்த அண்ணன் இல்லையே அப்படின்னு அண்ணன் இல்லாதவங்களுக்கு இல்லாத தங்கச்சிகளுக்குலாம் அப்படி ஒரு ஃபீலிங்ஸை வந்து வர அதுக்கு என்ன காரணம்னா சின்ன வயசில் வந்து விஜய் வந்து தான் தங்கச்சி மேலே உயிரையே வந்து வச்சுருந்தார் ஒரு கட்டத்தில் தான் தங்கச்சி தான் கண்ணு முன்னாடியே அந்த மஞ்சள் கோமால மஞ்சள் காமால நோயால் வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து பார்த்தோன்னா இறந்ததை அவர் வந்து பார்த்து அதுக்கு முன்னாடி துருதுருப்பாக நல்லா வந்து பார்த்தோன்னா சுறுசுறுப்பாக இருந்த விஜய் அதுக்கப்புறம் என்ன மா எப்படி வந்து மாறினார் அப்படின்னா யார்கிட்டையுமே வந்து பேசாமல் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக அவர் வந்து ஒதுங்கி போனார் இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் और तो आसम பையன் வந்து முத முறையாக வந்து சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சா தனக்கு என்ன வாங்கி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே எஸ் ஏ சந்திரசேகருடைய பையன் விஜயா வந்து இருந்தாலும் அவரோட அம்மா வந்து பார்த்தோன்னா சோபாவுக்கு அவர் வந்து சம்பாரிச்சு முத முதல்ல என்ன கிஃப்ட்டு வந்து வாங்கி கொடுக்குன்னு அவர் யோசித்தப்ப விஜய் நேராக கிளம்பி வந்து கடைக்கு போயிருக்கார் கடைக்கு போய் அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்க போயிருக்கார் புடவை வாங்க போகிறப்ப நேராக அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா உன் புடவை சைஸ் என்னம்மா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க புடவைக்கெல்லாம் சைஸ் எல்லாம் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுப்பா புடவை வந்து நீ நார்மலாக வந்து கேட்டாலே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அளவுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாத ஒரு இன்னசெண்டாக தான் வந்து பார்த்தோன்னா விஜய் இருந்தார் அதுக்கப்புறமும் இன்றைக்கி விஜயை பார்க்குறப்ப எங்களுக்கே வந்து பிரமிப்பாக வந்திருக்கு ஆயிரம் பேர் தளபதி அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாருமே வந்து உச்சந்தலையில் வச்சு கொண்டாடினாலும் விஜய் என்றைக்கும் வந்து எனக்கு வந்து குழந்தை தானே ஸோ என் குழந்தை வந்து அந்த பண்ண எல்லா விஷயத்தையும் நான் அப்பையும் சரி இப்போயும் சரி அப்போ ரசித்ததை இப்போ நினச்சி நினச்சி வந்து பார்த்தோன்னா ரசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் விஜய் எனக்கு எடுத்து கொடுத்த அந்த முதல் கிஃப்ட்டு அந்த புடவையை இன்னும் நான் பத்திரமாக வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் உருக்கமாகவும் அதே சமயம் விஜயை பற்றி சில ரகசியங்களையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கங்க